போட, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நடிகர் அஜித் வந்து ரொம்ப தொழில் பக்தி மிக்கவர், அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேந்திர பாலாஜி ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் சாரி மினிஸ்டர்ல அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித் வந்து ரொம்ப தொழில் பக்தி மிக்கவர், அவர் ரசிகளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப நல்லதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன்வளைத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல அவரும் சொல்லியிருக்காரு. எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் சேனலா இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சி இல்ல ட்வீட்டா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அஜித் அஜித் ரொம்ப நல்ல மனுஷன், அஜித் வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி புகழ் பாடிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு 1 இயர்க்கு முன்னாடி போனோம்னா இதே தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவங்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அவங்க கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரசிகர்கள் அவங்க வந்து அஜித் ரசிகர்களாக இருந்துட்டாங்க. அவங்க என்னன்னா இந்த மாதிரி அஜித் ரசிகர்களை எங்க மேடைக்கு வந்திருக்காங்க, ஸோ அஜித் எப்படி மக்களுக்கு நல்லது பண்றாரோ அவங்களோட தொண்டர்களும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில சேர்ந்து அதுக்கு கீழே வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது இன்டைரக்டா வந்து வாழைப்பழத்துல ஊசி கொடுத்த மாதிரி லைட்டா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. உடனே அஜித் தரப்பு அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அரசியல வந்து எனக்கு சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்கு, என்னோட உச்சபட்ச கோபத்தையா இருக்கட்டும் இல்ல சந்தோஷத்தையா இருக்கட்டும் நான் வந்து ஓட்டு போற இடத்துல காமிச்சுக்குவேன், எனக்கு யாரும் ஓட்டு போடணும்னு தோணுதோ நான் வந்து போலிங் பூத்துல போய் ஓட்டு போறப்ப நான் காமிச்சுக்குவேன், என்னோட ரசிகர்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நீங்க போய் இவரை ஓட்டு போடுங்கன்னு சப்போர்ட்டு பண்ண மாட்டேன், ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துட்டாரு. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு இப்ப ஒரு 2 நாள் அது முக்கியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஹாட் டாபிக் எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்ல அஜித் ஒரு நேர்மையான மனுஷங்கிற ஹெட்லைனா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து புகழாரம் பாடிட்டு இருக்காங்க. இது எதுக்கு புகழாரம் பாடணும் அப்படின்னா இது அஜித்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, அரசியலுக்குள்ள குதிச்சு ஒருத்தரும் அரசியலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்க நம்ம ரஜினி கமல் இவரை டேக்கிள் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப அஜித்தோட டாபிக்கை உள்ள எடுத்திருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் அவருக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தியா இருக்கங்காட்டி இவரை வச்சு இவங்க எடுத்து டேக்கிள் பண்றாங்க. சரி இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் இவங்க எதுக்காக பேசினாங்க அப்படின்னு, பட் இவங்க ரஜினி அஜித் கமலை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னோம்ல அதை அப்படியே லைட்டா ஒரு தோராயமா பார்த்துட்டு வந்துருவோமே, அப்பதான் உங்களுக்கு ஏன் அஜித்தை பத்தி பேசினாங்க அப்படிங்கறத தெளிவா புரியும். முதல்ல ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா வெற்றிடம் ஏற்பட்டுருச்சு, சரியான ஆளுமை இல்ல தலைமை இல்ல, சோ வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புறக்காக வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி வேணும், அதுக்கு நான் வந்து அரசியல் வருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லிட்டு சிம்பல்லாம் கொடுத்தாரு, பாபா முத்திரையெல்லாம் சிம்பல்லாம் கொடுத்தாரு, நான் வந்துருவேன் இதை வந்து அவர் ஆன்மீக அரசியலாக நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பல தரப்புலேருந்து அவர் கேள்வி கேட்டாங்க, உங்களோட கொள்கை என்ன, உங்க கட்சியோட கொள்கை என்ன, உங்க கட்சியோட பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு, எங்கிட்ட போய் கொள்கையெல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு சொன்னது. இன்னை வரைக்கும் பல மீம்ஸ்களாக இருக்கட்டும் இல்லை பல விஷயத்துக்கும் இருக்கட்டும் அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல, இது வரைக்கும் யாருக்குமே புரியல, பட் அவர் சொன்ன வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ஒரு காமெடி ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவரை வந்து டேக்கிள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ கமல் அவர்களுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவரோட திரையுலக பயணத்தில் வந்து அவர் ஒரு 60 வருஷத்தை கடந்திருக்காருல அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் அவர் என்ன சொன்னார்னா அதிசயம் நிகழ்ந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் பதவியில் போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கரண்ட் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அதிசயத்தால் தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டார். இதோட பிரதிபலிப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஆளுங்கட்சியில் இருக்கீங்களா இருக்கட்டும் இல்லை வந்து பொதுமக்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி அவர் ரஜினி பேசலாம், அப்புறம் நீங்கள் மட்டும் வந்து கொள்கையே இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் அட்லீஸ்ட் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு 40 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, ரெண்டு பேரும் ஆளுமை இருந்த எம்ஜிஆராக இருக்கட்டும் அப்புறம் அம்மா அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்தப்பவும் சரி ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போஸ்டிங்க்கு அப்புறம் இருந்தவங்க பழனிசாமி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சும்மா டேரெக்டாக ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலராக கிடையாது, அதுக்கப்புறம் அவர் ஒரு மினிஸ்டராக இருந்தார், பொதுப்பணித்துறை மினிஸ்டராக இருந்தார், அதாவது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு பின்னாடி அடுத்த போஸ்ட்டில் இருந்தார். ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு சீஃப் அது யார் வந்து பெரிய தலைமைக்கு வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அவர் வந்திருக்காரே தவிர அவருக்கு தகுதி இல்லாமல் வரல அப்படின்னு சொல்லிட்டு பல விவாதம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேரும் இல்லை இல்லை உண்மையாலுமே எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுமையெல்லாம் கிடையாது சும்மா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் அப்போஸ் பண்ணி எதிர்கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம இவ்வளோலாம் டீடெயிலாக போக வேண்டாம், இது எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு துறைமுக கமல் அவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவராது மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலையும் சந்திச்சிட்டாரு, அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைகளாக இருக்குதுன்னு பிக் பாஸில் கூட ஒரு சில வார்த்தைகளாக விட்டுறாரு. அது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் பட் அதுக்குள்ள போக வரும்ல, அதில் கூட ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படுறப்ப மீட்டர்லாம் வைக்கணும் மக்கள் வந்து கரெக்டாக தண்ணீரை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு 1-2 வார்த்தைகள்லாம் விட்டார். ஸோ இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில் சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வரதான் அதிசயமாக இருக்கிறதே தவிர எங்களை மாதிரி ஆளுங்கட்சியில் ஒரு 40 ஆண்டு காலமாக வந்து காலூன்றி
மக்களோட குறையில வந்து தீர்த்திட்டு இருக்கிற அதிமுக கட்சிகளோ இல்ல வந்து திராவிட கட்சிகளோ வந்து பாத்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை ரஜினி அவர்களுக்கு. சோ இதுக்காக வந்து ரஜினி சொன்ன வார்த்தை எல்லாம் பெருசா எடுத்துக்க போறது இல்ல. அப்படி பார்த்தா அஜித் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு ஓட்டு உரிமை இருக்குது, ஓட்டு வாக்குறுதி ஐ மீன் அவரோட ரசிகர்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. அவரும் அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ரஜினி வராம இருக்கிறப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அஜித் உள்ள வந்துட்டாருன்னா ரஜினிக்கு வராமே ஆப்ஷன் போயிடும், அவர் வந்து உள்ள வந்தாலுமே வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி டேக்கிள் பண்ணாங்க. ஸோ இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு நேர்மையான மனுஷர்னு கேள்வி ஐ மீன் பத்திரிகை தரப்புல இருந்து அஜித் வந்தா எப்படி இருக்கும்னு கேட்டப்ப தான் அவரோட நல்ல மனுஷர், அவரோட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 25% இருக்குது அவர் ஓட்டுக்கு வந்தாருன்னா, ஆனால் அவர் வரமாட்டார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப தொழில் பக்தி மிக்கவர். ஸோ அதனால தான் அதை வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன், தொழில் பக்தி மிக்கவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதைத்தான் தோராயமா நீங்க சொல்ல வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ரஜினியை வந்து அப்போஸ் பண்ணி பேசிட்டேன் அதெல்லாம் நான் எதுவுமே பேச கிடையாது, எனக்கு இந்த அரசியல் பத்திலாம் பெருசாக ஈடுபாடுகள் கிடையாது. நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஜென்ரலா ஒரு தேர்ட் பர்சனாக சொன்னேன் தவிர, எனக்கும் ரஜினி அவர்கள் பிடிக்கும், கமல் விஜய் அஜித் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து அரசியல் ஏன்னா இப்போ ஒரு அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட பேரே அறிவிக்கல, டைரக்டா அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட பேரே ஆரம்பிக்கிறான்னு சொல்றாரு. இந்த மக்களை போய் சந்திக்க கிடையாது, தூத்துக்குடியில போய் மக்களை சந்திக்கும் போது கூட மக்கள்கிட்ட வந்து இவரோட ரொம்ப வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த 7 பேர்னு கேட்டு அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கில் வந்து 7 பேர் உள்ள சிறையில் இருக்காங்களா அந்த விஷயத்தான் வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க. கேட்கும்போது அந்த 7 பேர் யாருன்னு கேட்டப்ப யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே ப்ரெஸ் மீட் வச்சு இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டே இருந்துச்சு. அவர் நடிப்புகள் தகவல் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது, பயங்கரமான ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு யூனிக்கான ஆக்டர் சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது. ஆனால் அரசியல் களத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்களை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து வரமாட்டேங்குது, அதனாலேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு நானும் நம்புகிறேன். பல தரப்புலேருந்து அவர் ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ரஜினி அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் உண்மையிலுமே சொல்லப்போனால் அவரோட ஆன்மீக அரசியல் வந்து இது வரைக்கும் நம்ம பக்காத அரசியலாக கூட இருக்கலாம், சொல்லப்போனால் அரசியல் தமிழக அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டாடுறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பல புக்கள் படித்தவர், பல பேர்த்தோட கான்டாக்ட் அவருக்கு இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனசில் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் எதே எப்படியோ எலெக்ஷனில் நின்று மக்களோட ஓட்டுகள் வாங்கி நம்பிக்கையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வந்து தன்னிச்சையாக வந்தால் மட்டும்தான் அவர் என்ன மனசு நினைக்கிறோ அது வந்து செயல்படுத்த முடியும். இப்போ பேசிகிட்டு இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாப்பிக் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், சியர்ஸ்.